இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நடிகை தமன்னா மீது செருப்பு வீசப்பட்டதுனால மிகப்பெரிய பரபரப்பு ஹைதராபாத்தில் ஏற்பட்டிருக்கு. ஹைதராபாத்தில் ஒரு நகைக்கடையை திறந்து வைக்கலாம் அப்படின்னு போயிருந்த நடிகை தமன்னா வந்துட்டு அந்த நகைக்கடையை திறந்து வச்சதுக்கு அப்புறமா வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு ரசிகர்கள் பட்டாலும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த ரசிகர்களில் ஒருவரான கரிமுல்லா அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய செருப்பை கழட்டி தமன்னா மேலே வீசியிருக்காரு. ஆனால் குறி தவறி போன அந்த செருப்பு நகைக்கடை பணியாளர் மீது விழுந்துருச்சு. இதை தொடர்ந்து அந்த நபரை சுற்றி வளைச்ச ரசிகர்களும் போலீஸாரும் அதே இடத்துல தர்மடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸில் ஒப்படைக்கப்பட்ட கரிமுல்லா கிட்ட விசாரணை நடத்தினப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சமீபத்தில் வந்த தமன்னா படம் ஒன்று கூட நல்லா இல்லை, நான் மிகப்பெரிய தமன்னாவுக்கு ஃபேனாக இருக்கேன், இருந்தும் இவங்க இப்படி படம் எடுக்கிறாங்களே அப்படின்ற ஆதங்கத்தில் தான் நான் செருப்பை வீசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் ஹைதராபாத் போலீஸார் கரிமுல்லாவை கைது பண்ணி விசாரணை இன்னமும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களே அந்த வீடியோவை இப்போ பாருங்கள்.